பள்ளிகளில் தற்கால ஆசிரியர் பணியில் சேர ஆசிரியர்கள் விருப்பம் காட்டுவதில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது, விரிவாக சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் 13,000 மேற்பட்ட இடங்களை தொகுப்பூதி அடிப்படையில் நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்களை நிரப்ப முடிவு செய்து அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் 100,000 அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆனால் ஏற்கனவே நீதிமன்ற வழிகாட்டுதல் படி ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களை இந்த பணியிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து உரிய தகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2,221 பேர் மட்டுமே தற்பொழுது இந்த 13,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 9,000 இடங்கள் தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகியுள்ளது. தொகுப்பூதி அடிப்படையில் 10 மாதங்களுக்கு இந்த ஆசிரியர் பணியிடத்தில் பணியாற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பில் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக ஒரு நிரந்தரமில்லாத வேலை, அதே போல குறைந்த ஊதியம் ஆகிய காரணத்தால் இந்த பணியிடத்தில் சேர ஆசிரியர்கள் யாரும் முன்வரவில்லை. குறிப்பாக 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு தற்பொழுது பொது தேர்வுகளுக்கு ஆசிரியர்கள் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஏனென்றால் தமிழக அரசு பள்ளிகளில் ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. எனவே மாணவர்களுடைய இந்த கற்றல் இடைவெளியை போக்குவதற்காக தொகுப்பூதி அடிப்படையில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்கலாம் என முடிவு செய்திருந்த நிலையில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடித்தவர்கள் யாரும் இதற்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டாததால் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை போதிய ஆசிரியர்கள் கிடைக்காததால் என்ன நடவடிக்கை என்று எடுக்குவது என்று தெரியாமல் தற்பொழுது அவர்கள் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றது. தனியார் பள்ளிகளை விட சம்பளம் குறைவாக இருப்பதால் ஆசிரியர்கள் விருப்பம் காட்டவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.